வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள், தரித்திரம், இது எல்லாமே தவிர்க்கிறதுக்கும் விலகிறதுக்கும், நம்ம வீட்டில் செல்வம் நிலைக்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் என்ன பரிகாரம் இருக்குது, சில நிறைய குறிப்புகள் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்ல போகிறோம். அதை தான் வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் வாசப்படிக்கு உள்ளே இருந்து தாங்க கொடுத்து வாங்க வேண்டும், சரிங்களா? அடுத்தது வாசப்படி, உரல், ஆட்டுக்கல், அம்மி இவைகள்லாம் இருந்துச்சுன்னா அது மேலே கண்டிப்பாக உட்காரவே கூடாது நண்பர்களே. அப்படி உட்கார்ந்தால் கண்டிப்பாக வீட்டில் தரித்திரம் பிகழாது, நம்மை தரித்திரம் வந்து அண்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது ஒரு முக்கியமான குறிப்பு. ரெண்டாவது, வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாட விடக்கூடாது. வெற்றிலையை தரையில் மட்டும் வைக்கக்கூடாதுங்க நண்பர்களே. இது நான் மிக முக்கியமான பதிவு நண்பர்களே. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், வெற்றிலை வந்து நம்ம தரையிலேயே வச்சு சாமி கும்பிடும் போதெல்லாம் பண்ணுறோம். வெற்றிலையை வந்து தரையில் வச்சு வழிபடக்கூடாது. வாழை இலையும் அதே மாதிரி வீட்டில் இருந்துச்சுன்னா அது வாழை இடக்கூடாது. ஒன்று மாட்டுக்கு கொடுத்துடலாம், இல்லைனா வந்து கொஞ்சம் அதை சாப்பாடு இல்லை இது மாதிரி போட்டு வெளியே வாச்சு பிடிச்சிடலாம். அது மாதிரி அதை வாட விடக்கூடாதுங்க வீட்டில் இருந்துச்சுன்னா. ரெண்டாவது, இது வந்து மூணாவது. நாலாவது, எரியும் குத்து விளக்கை தானாக அணைவிடக்கூடாது, ஊதியும் அணைக்கக்கூடாது, புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். நிறைய பேருக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எரியும் குளுக்கு குத்துவிளக்கு தானாக அணைகிட்டுவங்க, யாரும் புஷ்பத்தனால் அணைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, ஊதியும் அணைக்கக்கூடாது, புஷ்பத்தனால் அணைக்கணுங்க. வீட்டில் யாரையுமே சனியன் என்று திட்டக்கூடாதுங்க, எழவு என்றும் கூறக்கூடாது. இந்த ரெண்டு வார்த்தைகளை எப்பொழுதுமே யூஸ் பண்ணாதீங்க. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாதுங்க, துணிமணி உடுத்து கொண்டே தைக்கக்கூடாது, சரிங்களா? உப்பை தரையில் சிந்தவிடக்கூடாதுங்க, அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாட்சம் தலைத்து செல்வம் பெருகிறதுக்கு இப்போ என்னென்ன குறிப்புகள் அப்படின்றத பார்ப்போம். மேலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு குறிப்பு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்புகள் சொல்ல போகிறேன். அதாவது, இல்லந்தோறும் காலை வேளை, காலையில் எழுந்திருக்கீங்களா அப்போது வெங்கடேச சுப்பிரபாதமும் மாலை வேளையில் விஷ்ணு சகஸ்ரநாமமும் ஒலித்தால் அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனால் காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயம் இருக்கணும். வீட்டில் நெல்லிமலை இருந்துச்சுன்னா லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக பெருகுங்க. விஷ்ணுவின் அம்சமாக நெல்லிமரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். நெல்லி கனிக்கு ஹரிபலம் அப்படின்ற ஒரு பெயர் கூட உண்டுங்க. லட்சுமி குபீரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி. நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருகுள் நிறைந்திருக்கும், எந்தவித தீய சக்திகளும் அந்த இடத்துல அணுக முடியாது. நெல்லி மரத்தலையில் கிடைக்கும் தண்ணீர் உவர்த்தன்மையினால் மிகவும் சுவையாக இருக்கும். சரி, அடுத்த குறிப்பு, சங்கு, நெல்லிக்காய், பசுசாணம், கோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது ரொம்ப சுபங்க. காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள், பசு, கோவில், கோபுரம், இறைவனின் திருவருள் படம் இவற்றை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வர வேண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் கண்டிப்பாக பெருகும். எந்த பொருளையும் இல்லை இல்லை அப்படின்னு கூறக்கூடாது. இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இல்லை என்ற வார்த்தையை ரொம்பவும் கம்மி பண்ணிக்கோங்க. அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறாதீங்க, கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும். கையால் பரிமாறப்பட்ட அன்னம், உப்பு, நெய் இவை கோமாமிசத்துக்கு சமம், சரிங்களா? அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது, சரிங்களா? பணம், நாணயம் உள்ளிட்டவர்களை கண்ட இடத்துல வைக்கக்கூடாதுங்க. ஆண்கள் பணம் வைக்கும் பர்ஸு, ஏடிஎம் கார்டு இதெல்லாம் பின்புறத்தில் வைத்து கொள்ளவே கூடாது.
சட்டையின் உள்பாக்கெட்டில் வைத்து கொள்ள வேண்டும். சட்டையின் உள்பாக்கெட்டில்னா கூட கஷ்டமாக இருந்துச்சுன்னா பேண்ட்டோட முன்னாடி பாக்கெட்டில் வைங்க. ஆனால் முடிந்த வரைக்கும் சட்டையில் வைப்பது மிகவும் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, சரிங்களா? முன்னாடிலாம் அதனால தான் வந்து நம்ம முன்னோர்கள் உள் பாக்கெட் வச்சு தைக்கிற பழக்கம் இருந்துச்சு, அது நாளடைவில் அந்த பழக்கம் மறைஞ்சிருச்சு. இப்போ உள் பாக்கெட் வைக்கிறதுக்கான ரகசியம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செல்வ செழிப்போடு வாழ நாம் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாதுங்க. அப்படி வீசினால் பண வரவு குறைந்து கொண்டே தான் இருக்கும். செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறவிடக்கூடாது. நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலையும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியங்க. ரெண்டு ரெண்டுத்துமே ஒன்றா போட்டு கலக்கக்கூடாது. ஸோ இது போன்ற குறிப்புகள்னால சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வீட்டில் மாறுறதுனாலேயே உங்கள் வீட்டில் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமும் செல்வம் பெருகும். அதுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.